நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம், ஏ ராம்நாத், ஸ்மார்ட் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி, டிநகர், சென்னை. ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் KNC Diamonds, Carat and Carat. அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன். செயலர் அறிக்கை வாசிக்குமாறு செயலர் திரு கதிரேசன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பொதுக்குழு உறுப்பினர்களே, வணக்கம். எங்கள் மீது நம்பிக்கை வைத்து எங்களை நிர்வாகிகளாக தேர்ந்தெடுத்த உங்கள் அனைவரையும் வணங்கி உங்களது நம்பிக்கைக்கு பாத்திரமாக நாங்கள் தொடர்ந்து செயல்படுவோம் என்று மீண்டும் உறுதி கூறி இந்த அறிக்கையை உங்கள் முன் சமர்ப்பிப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். நமது பேராண்மை கழகத்தின் நிர்வாகத்தில் இருக்கும் அனைத்து தளங்களிலும் நமது காலகால தர்மங்கள் பூஜைகள் செவ்வனே நடைபெற்று வருகிறது. ஸ்ரீ காசியில் ஸ்ரீ காசி விஸ்வநாதருக்கு தினந்தோறும் வழக்கம் போல் 3 கால பூஜைகளையும் சிறப்பாக செய்து வருகிறோம். ஸ்ரீ காசி அன்னபூர்ணி கோயிலுக்கும் வழக்கம் போல பால் பூஜை பொருட்கள் அனைத்தையும் 2 கால பூஜைகளுக்கும் கொடுத்து வருகிறோம். ஸ்ரீ காசியில் நமக்கு சொந்தமான ஸ்ரீ விசாலாட்சி கோயிலுக்கும் வழக்கம் போல் பூஜை பொருட்கள் கொடுத்து நித்தியப்படி பூஜைகள் நமது அர்ச்சகரால் சிறப்பாக செய்யப்பெற்று வருகிறது. ஸ்ரீ காசியில் நகர சத்திரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ நகரேஸ்வரர் கோயிலிலும் ஸ்ரீ பாதாள ஈஸ்வரர் கோயிலிலும் சிக்ராவில் உள்ள நமது அண்ணாமலையார் நந்தவனத்தில் உள்ள ஸ்ரீ அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனுக்கும் வழக்கம்போல் நித்தியப்படி பூஜைகளும் மற்றும் உற்சவங்களும் நன்கு நடைபெற்று வருகின்றன. எல்லா உபயதாரர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த நன்றி. காரைக்குடி தலைமை அலுவலகம் செயற்குழு கூட்டம் 12/3/2023 அன்று முதலாவது செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. நிர்வாக குழு கூட்டங்கள் 2023-26 பருவத்தின் நிர்வாக கூட்டங்கள் 1, 2, 5, 2, 17, 2, 18, 2, 12, 11, 3, 9, 5, 25 ஆகிய தேதிகளில் நடைபெற்றது. சொல்வதை செய்வோம், செய்வதை சொல்வோம். 12/3/2023 செயற்குழுவில் வருகிற டிசம்பர் 2023க்குள் ₹1 கோடி டெபாசிட் செய்வோம் என்று நமது தலைவர் சொன்னார்கள். ஆனால் நாங்கள் பொறுப்பேற்று இன்றுடன் 154 நாட்கள் ஆகிறது. அதற்குள் நாங்கள் இன்றைய தேதியில் வைத்துள்ள வங்கி நிரந்தர வைப்பு தொகை ₹1,54,00,000 ஆகும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சிகள் ஒவ்வொரு மாதமும் நமது காரைக்குடி காசிச்சத்திரத்தில் உள்ள காசி விநாயகருக்கு உபயதாரர்கள் மூலம் சங்கடகர சதுர்த்தி சிறப்பாக நடைபெற்று வருகிறது. தமிழ் வருட பிறப்பு சித்திரை மாதம் 1ஆம் தேதி என்று ஸ்ரீ காசி விநாயகருக்கு கணபதி ஹோமம் நடைபெற்றது. இதில் நிர்வாகக்குழு நிர்வாகிகள் செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். 14/4/2023 காரைக்குடி சத்திரத்தில் 2023-24 நிதியாண்டிற்கான பொதுக்கணக்கு போடும் நிகழ்ச்சி நடந்தது. செயலாளர் கதிரேசன், பொருளாளர் செந்தில்நாதன் மற்றும் உதவி செயலாளர் புரொஃபசர் அண்ணாமலையன் மற்றும் செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். அடுத்தது முதியோர் உதவித்தொகை. முதியோர் உதவித்தொகை ஏற்கனவே நடந்துக்கிட்டு இருக்க உதவித்தொகையை நாங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணதில் 2023 ஏப்ரல் மே ஜூன் 3 மாதத்துக்கு 2023 மார்ச் மாதத்தில் 165 பேர் கொடுத்தோம். கொடுக்கும்போது நாங்கள் என்ன நினச்சோம், 165 பேர் கொடுக்குறோம், இவங்கெல்லாம் உயிரோடு இருக்காங்களா இல்லையான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு லைஃப் சர்டிஃபிகேட் வாங்குகிற ஃபார்மாலிட்டிஸ் இது வரைக்கும் நம்மள்ட்ட இல்லை. அதனால் லைஃப் சர்டிஃபிகேட் வாங்குவோன்னு சொல்லி 165 பேருக்கும் லைஃப் சர்டிஃபிகேட் வேணும்னு கேட்டிருந்தோம். 165 பேரில் இது வரைக்கும் 110 பேர் தான் லைஃப் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. லைஃப் சர்டிஃபிகேட் கொடுத்த 110 பேருக்கும் நாங்கள் பணத்தை அனுப்பிச்சிட்டோம். மொத்தமாக இப்போ ₹4,05,000 செலவாயிருக்கு முதியோர் உதவித்தொகையில் நாங்கள் பொறுப்படுத்துறதுலேருந்து இன்றைக்கு தேதி வரைக்கும். இந்த 165 பேரில் இன்னும் 60 பேர்ட்டேருந்து நமக்கு லைஃப் சர்டிஃபிகேட் வரல. அதில் அதை என் டெப்த்து விசாரித்ததில் ஒரு 10-12 பேர் ஆல்ரெடி இறந்துட்டாங்க. நம்மளுடைய பணம் அவங்களுடைய வங்கி கணக்கு போயிட்டுருக்கு. இப்போ இந்த 60 பேரும் ஃபுல்லாக விசாரித்து அவங்க இருந்தாங்கன்னா நம்ம பொதுக்குழு உறுப்பினர் கையெழுத்து போட்டு கொடுத்தாங்கன்னா லைஃப் சர்டிஃபிகேட்டில் பொதுக்குழு உறுப்பினர் கையெழுத்து கேட்டிருக்கோம், போட்டு கொடுத்தாங்கன்னா அவங்களுடைய கண்ணி பண்ணலாம். திருப்பியும் அவங்கள இந்த மாதிரி ஒரு ப்ரொவிஷனோடு இருக்கும். திருமண நிதி உதவி இந்த நாங்கள் பொறுப்பேற்றலேருந்து இன்றைக்கு தேதி வரைக்கும் 21 திருமணங்களுக்கு ₹10,000 வீதம் ₹2,10,000 கொடுத்துருக்கோம். பெரிய காரியத்துக்கான நிதி உதவி நாங்கள் பொறுப்பேற்றதுலேருந்து இன்றைக்கு தேதி வரைக்கும் 9 பேருக்கு ₹5,000 வீதம் பணம் கொடுத்துருக்கோம், ₹45,000. இது தவிர பங்குனி உத்திரத்துக்கு வந்திருந்த ஒரு ஆட்சி மிதிலைப்பட்டி நாச்சம்மை ஆட்சி இறந்து போயிட்டாங்க. அங்கே வந்த இடத்துல இறந்து போயிட்டாங்க. அவங்களுக்கு அந்த ஈமக்கிரிய செலவு முழுவதும் நம்ம ஏற்றுக்கிட்டு பண்ணி கொடுத்தோம். அது ஒரு ₹27,500. மொத்தம் ₹72,500 அந்த பெரிய காரியத்துக்காக செலவு பண்ணியிருக்கோம். கல்வி நிதி உதவி இடையில கொரோனா காலத்துல நம்ம சத்திரத்துல இருந்து கொடுக்கல. அதுக்கப்புறம் இப்ப நம்ம திருப்பியும் அதை ரிவைவ் பண்ணி கொடுக்கலாங்கிற ஐடியால திரும்ப இப்ப எல்லாருக்கும் அப்ளிகேஷன் கொடுத்துட்டு இருக்கோம். அதை வந்து ஜூலை 15 அந்த அப்ளிகேஷனை திருப்பி கொண்டாந்து கொடுங்கன்னு கேட்டிருக்கோம். அப்படி கொடுத்தா அதில் வந்து ஐடி, பாலிடெக்னிக்கு, கலைக்கல்லூரி, இன்ஜினியரிங் மற்றும் மருத்துவ படிப்புகளுக்கு இந்த உதவித்தொகையை வழங்க போகிறோம். அடுத்தது புதுசாக ஒரு இனிஷியேட்டிவ் நாங்கள் பண்ணியிருக்கோம். தண்ணி பந்தல் எங்கெங்கெல்லாம் கும்பாபிஷேகம், அதாவது நகர கோவில்களில், நகரத்தார் கோவில் ஊரில் உள்ள கோவில்களில் கும்பாபிஷேகம் நடக்கிற இடத்துல கும்பாபிஷேகத்துக்கு நம்ம தண்ணி பந்தல் வைக்கலாங்கிற ஐடியா இருந்தது. அதுக்காக வச்சோம். அது வந்து ஒரு தண்ணி பந்தலுக்கு 10,000 ரூபா வரைக்கும் செலவு பண்ணலான்னு முடிவு பண்ணி இது வரைக்கும் 4 கும்பாபிஷேகத்துக்கு பணம் கொடுத்துருக்கோம். ஒன்று வந்து நாட்டரசங்கோட்டை, அடுத்தது ஒக்கூர், அடுத்தது நெற்குப்பை, அடுத்தது கண்டவராயம்பட்டி. 4 கோவில்லையும் தண்ணி பந்தல் வச்சுருக்கு. தண்ணி பந்தல் வச்சு அதுக்கு வந்து நம்மளுடைய பொதுக்குழு உறுப்பினர், செயற்குழு உறுப்பினர் மிகவும் உதவியாக இருந்தாங்க. அவங்கள வச்சு தான் அதை நடத்தணும். அவங்களுக்கு மிக்க நன்றி. அடுத்தது இன்னொரு விஷயம், நம்மளுடைய பழைய கணக்கெல்லாம் வந்து ஆண்டாண்டு காலமாக இருக்குது. அதை பூராத்தையும் வெளியில் எடுத்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அந்த பணி நடந்துக்கிட்டு இருக்குது, இன்னும் முடியல. லிஸ்ட் அவுட் பண்ணிகிட்டு இருக்கோம். என்னென்னலாம் இருக்குது, ரெக்கார்டு வவுச்சர் என்ன இருக்குது, பழைய ஃபைல் என்ன இருக்குது, மினிட்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு ரெக்கார்ட் பண்ணி அதில் பேங்க்லெலாம் பார்த்திங்கன்னா 8 வருஷத்துக்கு மேலே ரெக்கார்டு வச்சுக்க மாட்டாங்க. வவுச்சர்லாம் 8 வருஷத்துக்கு மேலே இருக்காது. ஆனால் இங்கே ஆரம்பத்துலேருந்து சிலது இருக்குது, சிலது பாதியிலேருந்து இருக்குது, சிலது 2020 இருக்குது. அதை வந்து எது தேவை, சத்திரத்துக்கு எதாவது தேவையோ அதை வச்சுக்கிட்டு பாக்கியை டெஸ்ட்ராய் பண்ணலாம். அது உங்களுடைய ஒப்புதலோட நம்ம பண்ணணுங்கிறது தான் எங்களுடைய அபிப்பிராயம். அடுத்தது காரைக்குடி சத்திரத்தில் லாப்டெல்லாம் ஓப்பனாக இருந்தது. அதில் நம்ம வந்து நம்மளுடைய ஸ்டோர்ஸு, பழைய ஜாமான் எல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. அதனால் அது லாக்கர், அது ஃபுல்லாக லாப்ட் ஃபுல்லாக கதவு போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கோம். அது வந்து வெளியே தெரியாமல் ரூமுக்குள்ளேயும் சரி வெளியிலையும் சரி இருந்துச்சு. அடுத்தது பாதுகாப்பு பெட்டக பிரிவு, லாக்கர் டிவிஷன் நம்ம தனியாக வச்சுருக்கோம் காரைக்குடியில். அந்த லாக்கர் டிவிஷனில் மொத்தம் 647 லாக்கர் இருக்குது. அந்த லாக்கர் டிவிஷனோட சேர்த்து நம்மளோட கணக்கு பிரிவு அங்கே இயங்கிட்டு இருந்துச்சு. அந்த கணக்கு பிரிவு மட்டும் மாற்றி மாடியில் ஒரு ஓல்டு ரெக்கார்ட் ரூம் இருந்தது. அந்த ரெக்கார்ட் ரூமை க்ளீன் பண்ணிவிட்டு பெயிண்ட் அடித்து அங்கே ஷிஃப்ட் பண்ணிவிட்டு வெறும் லாக்கருக்கு வர்றவங்க மட்டும் ஃப்ரண்ட்டில் அவங்க உட்கார்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஷோபா போட்டு அந்த லாக்கர் ரூமை ரெனோவேட் பண்ணி, அதாவது பெயிண்ட் அடித்து சின்னமாக என்ன பண்ணணுமோ பண்ணி அதை ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நல்லாயிருக்கு. இந்த பாதுகாப்பு பெட்டக இதில் வந்து இது வரைக்கும் நம்ம வந்து ஒரு நாள் லீவ் விட்டுக்கிட்டு இருந்தோம். சண்டே அன்னைக்கு லீவ் விட்டுக்கிட்டு இருந்தது. இப்போ வந்து வாரத்தில் 7 நாள் இயங்குகிற மாதிரி அது சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதில் அது வந்து சேஞ்சு இப்போ நகரத்தார்களோட வசதிக்காக. இந்த 647 லாக்கரில் 3 லாக்கர் நம்ம ஆஃபீஸ் யூஸுக்கு வச்சுட்ருக்கோம். பாக்கி 644 லாக்கர் யூசேஜில் இருக்குது. 644 லாக்கரும் உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. காலியாக எந்த லாக்கரும் கிடையாது. வாடகை 31/3/2023 வரைக்கும் எந்த வாடகையும் பாக்கி கிடையாது. 1/4/2023 இது வரைக்கும் 644 லாக்கருக்கு 535 லாக்கருக்கு பணம் கட்டிட்டாங்க. 109 லாக்கருன்னா பணம் கட்ட வேண்டியிருக்கு. இதில் லாக்கருக்கு ரெண்ட் ஏற்றிருக்கோம். இது வந்து செயற்குழுவோட ஒப்புதலோடு தான் ஏற்றணும். இந்த லாக்கர் ரெண்ட் ஏற்றின பிறகும் இந்த லாக்கர் வந்து 1/4/2023 முதல் உயர்த்தப்பட்டுள்ள மேலே கண்ட வாடகையானது எந்த ஒரு வங்கி மற்றும் தனியார் பாதுகாப்பு பெட்டக வாடகை மற்றும் டெபாசிட்டுகளை விட நமது மேலாண்மை கழகத்தின் வாடகை மிகவும் குறைவு. அடுத்தது பழனி சத்திரத்துக்கு நாங்கள் வந்து திருவிழா நடத்துறதுக்காக போயிருந்தோம். நிர்வாகிகள் எல்லாருமே போயிருந்தோம் திருவிழா நடத்துறதுக்கு. அங்கே வந்து டாக்ஸ் கட்ட வேண்டியிருந்தது. அதை கட்டியிருக்கோம். போன அரையாண்டிற்கு கட்டியிருக்கோம். அதுக்கப்புறம் இப்போ இந்த அரையாண்டிற்கும் கட்டியிருக்கோம். கிட்டத்தட்ட முதல் அரையாண்டிற்கு 1,93,000ம் இந்த அரையாண்டிற்கு 1,83,000 கட்டியிருக்கோம். பள்ளி சத்திரத்தில் பின்பக்கம் வந்து காம்பவுண்ட் ஒரு உயரம் குறைவாக இருந்துச்சு. அதனால் பின்னாடி ஏறி வந்து அசுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு முள்வேலி போட்டு அடைச்சிருக்கோம். அப்புறம் 2 ரூமுக்கு ஏசி வாங்கி கொடுத்துருக்காங்க. 309, 310க்கு ஒரு ரூமுக்கு முத்துச்செட்டியார் மீனாட்சி ஆட்சியும், இன்னொரு ரூமுக்கு சரவணன் செட்டியார் வள்ளியம்மை ஆட்சியும் ஏசி வாங்கி கொடுத்துருக்காங்க. அங்கே ஒவ்வொரு மாதம் கார்த்திகைக்கும் விராச்சலை இன்ஜினியர் ஏஆர் சுப்பிரமணியன் செட்டியார் அன்னதானம் வழங்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு அமாவாசைக்கும் நெற்குப்பை PL வைரவண்ணே மற்றும் அவர்களுடைய குழுவினர்கள் உதவியோடு அன்னதானம் நடந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொரு மாதம் சஷ்டி அன்னைக்கும் திருப்புகழ் படிச்சுட்டு இருக்காங்க பழனிவாழ் நகரத்தார் ஆட்சிமார்கள். பழனியில் ஒரு மெஸ் ஒன்று நடந்துகிட்டு இருந்துச்சு. அந்த மெஸ் வந்து நல்லா நடந்துகிட்டு இருந்துச்சு. அதிலெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்கள் வந்து நிர்வாகிகள் போயிருந்தப்ப அந்த மெஸ்ஸுக்கு வந்து வாடகை இல்லாமல் இருக்கு. அவங்களுக்கு வந்து 2 ரூம் கொடுத்துருந்தோம் மெஸ்ஸுக்கு, ப்ளஸ்ஸு அவங்க தங்குறதுக்கு ஒரு ரூம், 3 ரூம் மொத்தம். அந்த 3 ரூமுக்கும் வாடகை எதுவும் நம்ம வாங்கிக்கல இது வரைக்கும். அதுக்கு வந்து வாடகை ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். அவங்க வந்து முதல்ல எங்களோட பேசும்போது சரின்னாங்க. அதுக்கப்புறம் 1 வாரம் கழித்து எங்களுக்கு கட்டாது அப்படின்னு சொல்லி திடீர்னு அவங்களாவே காலி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஒரு சமையக்காரில் வச்சு அங்கே மெஸ்ஸு மாதிரி நடத்திக்குவோம், எல்லா சத்திரத்துலையும் அப்படி தானே நடந்துகிட்டு இருக்கு, இங்கேயும் நடத்துவோம்னு சொல்லி நடத்திட்டு இருக்கோம். பழனியில் தைப்பூச திருவிழா 2/2லேருந்து 6/2 வரைக்கும் சிறப்பாக நடந்தது. அங்கே அன்னதானம் 3 வேளையும் நடந்தது. அந்த அன்னதானத்திற்கு நன்கொடைய ஜட்ஜி சொக்கலிங்கண்ணே, எஸ்எல்என்எஸ் நாராயணன் அவர்கள், துபாய் லக்ஷ்மணன், ரவி வீரப்பன், சரவணன் அறிமுகம், பல பெரிய பழனியப்பன் அவர்கள் செவ்வூர், ராஜமாணிக்கம் அவர்கள் வளையப்பட்டி, இவங்கெல்லாம் நன்கொடை கொடுத்துருந்தாங்க. 5ஆம் தேதி அன்றைக்கி ஒரு மீட்டிங் நடந்தது. அதில் சொக்கலிங்கண்ணன் தலைமையில் அதில் கந்தன் கருணைங்கிற தலைப்பில் சொக்கலிங்கண்ணன் பேசினாங்க. நகரத்தார் சங்க தலைவரெலாம் வந்து வாழ்த்துறை சொன்னாங்க. அன்னதான நன்கொடையாளர்களுக்கெல்லாம் நம்ம நன்றி சொன்னோம். அங்கே ஜனாதிபதி விருது பெற்ற சாந்தி நாச்சியப்பன் வந்திருந்தாங்க, அவங்கள கௌரவப்படுத்தியிருந்தோம். இந்த அன்னதானம் முழுவதும் உணவு பரிமாறி நம்மளை இது நமக்கு ஹெல்ப் பண்ண குறிக்கோண்டம்பட்டி செந்தி அண்ணன் அவங்களுக்கு நன்றி மரியாதை செலுத்தணும். அடுத்தது அங்கே எஸ்டிபிஎல் சுப்பியானே லோக்கலில் பழனிவாழ் நகரத்தார், அவங்களும் நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணாங்க, அவங்களுக்கும் நன்றி. அது தவிர அங்கே ஏலம் நடந்துச்சு. ஏலத்தில் வந்து 91,000 ரூபா வர வந்தது. அன்றைக்கே ஆக்ஷன் ஒன்று நடத்தினோம், அதில் 3.59 நடந்தது. ஏலத்தை வந்து எஸ்எம் ராமநாதனும் பொதுக்குழு உறுப்பினர் சென்னை ராமநாதன் 2 பேரும் நடத்தி கொடுத்தாங்க, அவங்களுக்கு மரியாதை செய்யப்பட்டது. அடுத்தது அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கின ரங்கநாதன், ஹாப்பி டூர் சேலம் விஸ்வநாதன், சதீஷ் ரங்கநாதன் நம்ம பொதுக்குழு உறுப்பினர், ஹாப்பி டூர் சேலம் விஸ்வநாதன், இவங்க 2 பேரும் நிகழ்ச்சியை தொகுத்துருவாங்க, நன்றி. அது தவிர வழக்கம் போல் அன்னதான மடத்துலேருந்து பழனி மலைக்கு காவடி செல்லும்போது அந்த காவடி புறப்பாட்டின் போது கண்டனூர் அல்லாடியா, அரமணி பொங்கலையா, நெக்குப்பையா, பச்சை காவடிகள் காசிச்சத்திரத்தின் சார்பாக காசிப்பட்டு அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. அடுத்தது காசிச்சத்திரம். காசிச்சத்திரத்துக்கு தலைவர், உதவி செயலாளர், செயலாளர், இவங்களாம் 3-4 தடவை போயிட்டு வந்திருக்கோம். அது தவிர எல்லா நிர்வாகிகளும் சிவன்ராத்திரி டயத்தில் போயிருந்தோம். காசி விஸ்வநாதர் கோயிலில் உண்டியல் வச்சுருக்கோம். அந்த உண்டியல் வந்து 8 உண்டியல் இது வரைக்கும் வச்சுருக்கோம். ஒரு உண்டியலோட காஸ்ட்டு 2.5 லட்ச ரூபா, மொத்தம் 20 லட்ச ரூபா மதிப்பில் 8 உண்டியல் வச்சுருக்கோம். அந்த 8 உண்டியல் வச்சுருக்கவங்க யார் யாருன்னா, அதாவது நமக்கு நன்கொடை நம்ம மூலமாக நன்கொடையாக கோயிலுக்கு கொடுத்துருக்காங்க. கோட்டையூர் மூத்தோ அளவு பண்ணேன், நெற்குப்பை முத்துமுருகப்ப செட்டியார், திருக்காப்பு ஆச்சி, காரைக்குடி மீனாட்சிந்தரன் செட்டியார், மீச்சோ, கன்றமாணிக்கம் நாராயணன் சேதுக்கரசி, கீழப்பங்குடி விகேஎன் நாச்சியப்பண்ணே, கன்றமாணிக்கம் சி கல்யாணசுந்தரம் சிஎம்சி எலிவேட்டர்ஸ், கொத்தமங்கலம் நாவண்ணா பழனியப்பன் என்ற தியாகு, கீழப்பங்குடி விகேஎன் சுப்பிரமணியன், காசிச்சத்திரத்தின் சார்பாக அனைவருக்கும் நன்றி. அடுத்தது காசிச்சத்திரத்தில் மாடியில் காலியாக இடம் இருந்தது. நம்ம ஸ்டாஃப்லாம் தங்குறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்காக மேலே ஒரு அறை கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த அறை இன்னும் முழுமையாக முடிய போகுது, இன்னும் முடியலை. அதுக்கு வந்து கூழாங்குறிச்சியை சேர்ந்த நமது பொதுக்குழு உறுப்பினர் திரு சீனிவாசன் செட்டியார் அவர்கள் 5 லட்ச ரூபா நன்கொடையாக கொடுத்துருக்காங்க. அடுத்து அபிராமி ராமநாதன் நல்லமையாச்சி, இவங்க வந்து வருஷம் 2,40,000 ரூபா நெய்வேத்தியத்துக்காக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, இந்த வருஷமும் கொடுத்துருக்காங்க. இது தவிர அவங்க வந்து சந்தனக்கட்டைக்காக மாதம் 2 லட்ச ரூபா 24 லட்ச ரூபா வருஷத்துக்கு தரேன்னு இருக்காங்க. அதுக்கு அந்த சந்தனக்கட்டை வாங்குறதுக்கு பர்மிஷனுக்கு கவர்மெண்ட் அப்ளை பண்ணியிருக்கோம். இன்னும் 1 வாரத்துக்குள்ளே நமக்கு அந்த அப்ரூவல் கிடச்சிரும். கிடைச்சோன்னா சந்தனக்கட்டை நேரடியாக டெலிவரி எடுத்துடலாம். அடுத்தது வாரணாசியில் சிவன்ராத்திரி திருவிழா 16/2/2023லேருந்து 19/2/2023 வரைக்கும் சிறப்பாக நடந்தது. 17ஆம் தேதி அன்றைக்கி திருநலங்க எழுந்தரில் பண்ணியிருந்தோம். 18ஆம் தேதி அன்றைக்கி மங்கள பொருட்கள் ஏலம், 19ஆம் தேதி பஞ்சமூர்த்தி விழா. இது தவிர 16 விசாலாட்சி கோயிலையும் சிவன்ராத்திரி விழாவுக்கு நன்கொடை தந்தவர்கள் ஆர்.எம். சுப்பிரமணிய செட்டியார், நாராயணன் செட்டியார், கனகசபை செட்டியார், மணி செட்டியார், ஆர்.எம். சுப்பிரமணிய செட்டியார், பாண்டியன் செட்டியார், எல். விஸ்வநாதன் தெக்கூர், நெற்குப்பை சிதம்பரம் செட்டியார், நாகப்பண்ணன் கோணாப்பட்டு. அன்னசத்திரம் காசியில் சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு. இதில் ஒரே ஒரு விஷயம், அவங்க வந்து 11,000 ரூபா டெய்லி கொடுக்குறாங்க, மாதத்துக்கு 3,30,000 ரூபா கொடுக்குறாங்க. நம்ம அதை விட கூட செலவு பண்ணிகிட்டு இருக்கோம், கிட்டத்தட்ட ஒரு 2 லட்ச ரூபா. இது தர்ம காரியங்கிறதுனால நமக்கு தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவங்க வந்து வேறு ஆப்ஷன் கொடுக்குறாங்க, அதாவது சத்திரத்தை அந்த அன்னசத்திரத்தை தொடர்ந்து காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் நடத்துறதுக்கு என்ன உண்டோ அதெல்லாம் பண்ணிக்கங்க நீங்களே டொனேஷன் வாங்கிக்கங்க வாங்கிட்டு எல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நம்ம என்ன எந்த முடிவும் எடுக்கலை அது ஏற்கனவே என்ன நடந்துகிட்டு இருந்ததோ அது தொடர்ந்து நடத்திட்டு இருக்கோம் சென்ற பருவத்தில் ரொம்ப சிரமப்பட்டு எடுத்த சித்ரா அண்ணாமலையார் நந்தவனத்தில் நித்திய பூஜைகள் சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு அந்த இடத்துக்கு திருவண்ணாமலையை சேர்ந்த 4 பேர் காவலுக்கு வச்சுருக்கோம் அது வந்து வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 லட்ச ரூபா செலவாகிட்டு இருக்கு அந்த இதுக்கு அடுத்தது கல்கத்தா சத்திரம் கல்கத்தா சத்திரத்தில் திருவிழா நடந்தது 4 நாள்லேருந்து 7 நாள் வரைக்கும் இதில் ஒரு 1500 பேர் கலந்துக்கிட்டாங்க பங்குனி உத்திர திருவிழாவுக்கு அடுத்தது அங்கே கேஸ் சம்மந்தமாக நான் 3 தடவை போயிட்டு வந்திருக்கேன் அதாவது முதல்ல ஒரு தடவை இதுக்காக போனேன் அதுக்கப்புறம் 2 தடவை கேஸுக்காக போயிட்டு வந்திருக்கேன் என்ன கேஸுனால் அந்த தாரகேஸ்வரத்தில் அந்த பில்டிங்கை இடிக்கிறதுக்கு நம்ம கேஸ் போட்டிருக்கோம் அதுக்கு வந்து அது சம்மந்தமாக கேஸ் நடந்துக்கிட்டு இருக்குது அது வாய்தா வாங்கிட்டே இருக்காங்க அதுக்காக 2 தடவை நான் போயிட்டு வந்துட்டேன் மறுபடியும் 18/7 அன்றைக்கி அந்த கேஸ் இருக்குது பங்குனி உத்திர திருவிழா சிறப்பாக நடந்துச்சு 4ஆம் தேதி அன்றைக்கி வேலுக்கு அபிஷேகம்லாம் பண்ணோம் அதுக்கு வந்து அன்னைக்கு தேதிக்கு 216 பேர் விளக்கு பூஜையில் 2 செட்டாக கலந்துக்கிட்டாங்க 5ஆம் தேதி அன்றைக்கி காவடி புறப்பாடு பால்குடம் 250 பால்குடம் 48 காவடியோட தலைவர் திரு லேனா நாராயணன் அவர்கள் வேல் எடுத்து வர நடந்தது அடுத்தது அன்னைக்கு மாலையில் மங்களப்பொருட்கள் ஏலம் விடப்பட்டது அதனுடைய வரவு 1,75,000 அடுத்தது 6ஆம் தேதி அன்னைக்கு தாரகேஸ்வரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 600 பேர் போய் பார்த்துட்டு வந்தோம் இந்த நிகழ்ச்சிக்கு உணவு வழங்க நன்கொடை தந்தவங்க எஸ்எல்என் சொல்லியப்ப செட்டியார் ஸ்ரீராம் லக்ஷ்மணன் டாக்டர் சோமசுந்தரன் செட்டியார் கேஆர் செல்வராம மேலச்சோபுரி ராஜசுந்தரன் செட்டியார் ராதாகிருஷ்ணன் செட்டியார் பாப்பா ஆச்சி இது தவிர ஒரு 2 காவடி அங்கே வைக்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க பள்ளத்தூர் வடிவேலும் ஆராவயல் சிதம்பரமும் அது தவிர அங்கே உள்ள நகரத்தார் கல்கத்தா நகரத்தார் வெங்கடாச்சலம் செட்டியார் உமையாளாச்சி கேஆர் முத்துராமன் இவங்கெல்லாம் நமக்கு ரொம்ப ஹெல்ப்பு தாரகேஸ்வரத்தில் என்ன கேஸ் அந்த கேஸு ஏற்கனவே உள்ள செக்ரட்டரி பேரில் அந்த கேஸ் போயிட்டுருக்கு இப்போ நான் போய் என் பேரில் மாற்றிருக்கு அங்கே நான் போய் பேரை மாற்றிருக்கே தவிர அந்த கேஸ் வந்து அன்றைக்கி மறுபடியும் வாய்தாயிடுச்சு 18/7 அந்த கேஸ் வாய்தா இருக்குது 18/7 திருப்பி போகணும் அந்த கேஸு அங்கே வாடகைக்கு விட்டுருக்கெல்லாம் ரொம்ப சொற்ப வாடகைக்கு விட்டுருக்காங்க அதை இனிமேல் பேசி அதை வாடகை உயர்த்துறதுக்கு முயற்சி பண்ணணும் அடுத்தது அயோத்தி சத்திரம் அயோத்தி சத்திரத்துக்கு இன்னும் அதாவது திருவிழா இனிமேல் தான் வரப்போகுது அந்த மார்ச் மாதம் ஒரு திருவிழா வச்சுருந்தோம் அது வந்து செயற்குழுவில் வந்து மாற்றி வைக்கலான்னு சொன்னதுனால மாற்றி வச்சுருக்கோம் 11/7 திருவிழா இருக்குது நாங்கள் அடுத்த வாரம் எல்லோரும் போகிறோம் சத்திரத்துக்கு அங்கே வந்து துபாய் லட்சுமணனே கிரைண்டர் ஒன்றும் தீப அலங்கார சாமானும் 22,000 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்துருக்காங்க அலகாபாத் சத்திரம் அலகாபாத் சத்திரத்தில் தலைவர் லேனா நாராயணன் உதவி செயலாளர் ராமநாதன் இவங்கெல்லாம் போயிட்டு வந்தாங்க இது தவிர நம்ம இன்டர்னல் ஆடிட்டர் ராமநாதன் 14ஆம் தேதியிலேருந்து 16ஆம் தேதி வரைக்கும் அங்கே போய் கணக்கு வழக்கெல்லாம் சரி பார்த்துட்டு வந்திருக்காங்க தேவிப்பட்டினம் சத்திரம் தேவிப்பட்டினம் சத்திரத்துக்கு நம்ம உதவி செயலாளர் பல ராமநாதன் அவர்கள் போயிட்டு வந்தாங்க அங்கே வந்து அமாவாசை தர்ப்பணம் செய்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி ஐயர் வந்து நம்ம சத்திரத்துலேருந்து ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம் அடுத்தது கயா சத்திரம் கயா சத்திரத்தில் நாங்கள் வந்து காசிலேருந்து நிர்வாகிகள் எல்லாருமே கயா சத்திரத்தை போய் பார்த்துட்டு வந்தோம் எதுக்காகனா இங்கே சத்திரம் வந்து புதுசாக ஒரு சத்திரம் கட்டப்பட்டு பாதியில் நிற்குதுன்னு சொன்னதுனால அங்கே போய் பார்த்துட்டு வருவோம் ஃபர்தராக என்ன பண்ணணுங்கிறதுக்காக போய் பார்த்துட்டு வந்தோம் பார்த்துட்டு வந்த பிறகு நாங்கள் வந்து இந்த புதிய கயா சத்திரம் சம்மந்தமாக தனியாக கிருள வீரப்பனை சொல்லுவாங்க நாசிக் சத்திரம் நாசிக் சத்திரத்தில் ரெகுலராக பூஜையில் நடந்துக்கிட்டு இருக்குது அங்கே வந்து பாம்பே நகரத்தாரால் தைப்பூச திருவிழா வைகாசி விசாகலாம் நடத்துகிறாங்க நம்ம வந்து அங்கே வந்து ஒவ்வொரு மாதமும் கார்த்திகையும் சஷ்டியும் கார்த்திக் சாமிக்கு 16 வகை சிறப்பு அபிஷேகம் பண்ணிகிட்ருக்கோம் அன்னதானம் நடக்குது அடுத்தது மதுரை காசி சித்திர வணிக வளாகம் மதுரை காசி சித்திர வணிக வளாகம் வந்து ஒரிஜினலாக 2019 வாடகைக்கு விட்டது அங்கே வந்து வீனஸ் ஷூட்டிங்ஸ் அண்ட் சட்டிங்ஸ்னு இருக்காங்க முதல்ல ஒரிஜினலாக வாடகைக்கு விட்டது 1,33,000 இப்போ வாடகை வந்துக்கிட்டு இருக்குது அதாவது 3 வருஷம் கழித்து 15% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க 1,52,950 இந்த கட்டடத்துக்கு சொத்து வரி ஏற்கனவே போன அரையாண்டுக்கு மார்ச் மாதம் 1,74,580 இந்த அரையாண்டுக்கு 1,74,580 கட்டியிருக்கோம் அடுத்தது சென்னை ரெங்கூன் நகர விடுதி ரெங்கூன் நகர விடுதிக்கு எல்லா நிர்வாகிகளுமே போயிட்டு வந்தோம் அங்கே நாங்கள் போனது தவிர இன்டர்னல் ஆடிட்டர் ராமநாதன் 4, 6, 13, 16, 16 தேதியில் கணக்கு பார்த்ததோட அங்கே என்னென்ன குறைபாடுகள் இருக்குன்னு சொல்லி அதை சரி பண்ணுறதுக்கு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எங்களது நன்றி. நமது காசி சத்திரத்தில் உள்ள எல்லா செயல்பாடுகளையும் நிகழ்வுகளையும் உங்கள் மேலான பார்வைக்கு இந்த அறிக்கையின் மூலம் கொண்டு வந்திருக்கிறோம். ஏதேனும் சொல்ல விடுபட்டிருந்தாலும் புதிதாக ஏதேனும் செய்ய வேண்டுமென்றாலும் நீங்கள் வழிகாட்ட நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம். நன்கொடையாளர்கள் விவரம் ஏதேனும் விடுபட்டிருந்தால் தெரியப்படுத்த வேண்டியது அடுத்த அறிக்கையில் வெளியிடுகிறோம். எல்லா செயல்பாடுகளுக்கும் எங்களை வழிநடத்தி செல்லும் நமது காசி சத்திரத்தில் தலைவர் திரு லேனா நாராயணன் அவர்களுக்கும் எங்களுடன் இணைந்து பணி செய்து கொண்டிருக்கிற துணைத் தலைவர்கள் திரு கிருள கரு வீரப்பன், திரு PLM முத்தையானன், திரு C அண்ணாமலை அவர்களுக்கும் என்னுடன் முழு நேர பணியாற்றி வரும் பொருளாளர் திரு மாவன செந்தில்நாதன் அவர்களுக்கும் நமது சத்திரங்களில் கால நேரம் பார்க்காமல் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிற எல்லா அலுவலர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. எங்களுக்கு தோளோடு தோள் கொடுத்து எங்களை எல்லா விதத்திலும் ஊக்குவித்து கொண்டிருக்கிற செயற்குழு மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள் ஆகிய உங்களுக்கு எங்களின் மனமார்ந்த நன்றி. வணக்கம். இப்பொழுது 2023-26 பொருளாளர் திரு செந்தில்நாதன் அவர்கள் இந்த அறிக்கையினை வாசிப்பார்கள்.